ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது பாதாமி. பாதாமிங்கிற ஊர் கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்குது. இந்த பாதாமியில் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது பாதாமி குகைகள், அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பகுதி முழுவதையும் சாளுக்கிய மன்னர்கள் 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சாங்க. அந்த டைமில் நிறைய குகைகள் மற்றும் கோட்டைகள் கட்டியிருந்தாங்க. தோராயமாக 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த புலிகேசி அப்படிங்கிற மன்னன், சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவன், அவன் தான் வந்து இந்த பாதாமிங்கிற ஊரை கட்டி அமைச்சான். அதுக்கு பின்னாடி வந்த கீர்த்திவர்மன், மங்களேஷாங்கிற மன்னர்கள் இந்த பாதாமி குகைகளை கட்டி அமைச்சாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது புலிகேசிங்கிற மன்னன், சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் பல இடங்களை ஆட்சி செஞ்சுருக்காரு. பாதாமிங்கிற ஊர் அந்த காலத்தில் வதாபின்னு சொல்லுவாங்க. வதாபியில் ரொம்ப முக்கியமான ஒரு போர் நடந்திருக்கு. அது பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நடந்த போர் தான் அது. அப்போ நடந்த வதாபி போரில் பல்லவர்கள் சாளுக்கிய மன்னனான 2 புலிகேசியை தோற்கடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்த பாதாமிங்கிற ஊர் பல்லவர்களின் ஆளுமைக்கு கீழே தான் இருந்திருக்கு. இங்கு மொத்தமாக 4 குகை கோவில்கள் இருக்குது. இது எல்லாமே குடைவரை கோவில்கள். இதில் முதலாவது குகை கோவில் சிவனுக்காகவும், 2வது மற்றும் 3வது குகை கோவில் திருமாலுக்காகவும் செதுக்கப்பட்டுள்ளது. முதல் குகையில் சிவனின் சிவதாண்டவம் அமையப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா விநாயகர் சிலை மற்றும் பார்வதி சிலை இருக்குது. 2வது குகை கோவிலில் வராக அவதார சிற்பம் மற்றும் சக்கர சிற்பங்கள் இருக்குது. 3வது குகை கோவிலில் சிவன் பாதி திருமால் பாதி ஹரிஹரர் சிற்பம் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கு. 4வது குகையில் ஜைன மதத்துக்கு உண்டான சிற்பங்கள் காணப்படுது. இந்த பாதாமிக்கு பக்கத்திலேயே இன்னும் 2 முக்கியமான ஊர்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டிடக்கல், ஐஹோல். நீங்கள் டூர் பிளான் பண்ணிங்கன்னா 2 இருந்தால் போதும், பாதாமி, பட்டிடக்கல், ஐஹோல் இந்த 3 இடத்தையும் பார்த்துடலாம். இது வந்து பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்குது. இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது இடத்துல புது தகவல்களோடு சந்திக்கிறேன்.